Hi friends, now we are going to see our channel Chicken 65. Let's see how we are going to do Chicken 65. Now, I'm going to make a half kg boneless chicken and make it clean. Now, we are ready to make the masala. I'm going to make 1 cup of corn flour, 1 cup of maida mava, 2 tablespoons of inji poonu paste, 50 gram அளவுக்கு எவரெஸ்ட் chicken 65 மசாலா யூஸ் பண்றேன். நான் வந்து தனியா உப்பு ஆட் பண்ணல. ஏனா இந்த chicken 65 மசாலையே உப்பு சேர்த்திருக்காங்க. இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் mix பண்ணிப்போம். First நான் corn flour மாவு எடுத்து போட்டுக்கறேன் ஒரு பவுல்ல. இதல நம்ம மைதா மாவு சேர்த்துப்போம். இப்போ நான் எடுத்து வச்சிருக்க 50 gram வந்து chicken 65 மசாலாவை இதல ஆட் பண்ணிக்கிறேன். ரெண்டு டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கறேன். ஒரு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். பொரி எலுமிச்சபழத்தல நான் பாதி அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். எலுமிச்சபழத்தல வந்து விதை இல்லாம பாத்துக்கோங்க. ஏன்னா நம்ம விதையோட சேர்த்து புளியும் போது அது லைட்டா கசப்பு கொடுக்கும். இப்போ இந்த மசாலாவை நம்ம வந்து நல்லா கிளறிக்கலாம். தண்ணி வந்து கொஞ்சம் லேயர் லேயரா கொஞ்சம் கொஞ்சமா ஊத்துங்க. ஏனா தண்ணி அதிகமாயிடுச்சுனா வந்து நமக்கு ரொம்ப தண்ணியா இருந்துச்சுனாலும் சிக்கனோட கோட் ஆகாது. அதனால தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு நம்ம இத ரெடி பண்ணிப்போம். பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லா இந்த அளவுக்கு பேஸ்ட் கன்சிஸ்டன்சில இருக்கணும். நம்ம இந்த அளவுக்கு கரெக்ட்டா இருக்கும்போது நமக்கு சிக்கனோட நல்லா கோட் ஆகும். எண்ணெயினியும் தனியா மசாலா வந்து பிரியாது. இப்போ வந்து நம்ம இதல சிக்கன் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோ. மசாலா வந்து சிக்கனோட இப்ப நல்லாவே கோட் ஆயிருக்கு. நம்ம வந்து இது ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா ஊற வச்சுக்கலாம். நம்ம இப்படி கொஞ்ச நேரம் ஊற வைக்கும் போது அந்த மசாலால இருக்க உப்பு காரம் எல்லாமே சிக்கனுக்குள்ளேயும் நல்லா இறங்கி நமக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நம்ம செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சட்டி சூடாயிடுச்சு. நான் வந்து இப்ப எண்ணெய் ஊத்திக்கிறேன். நம்ம சிக்கன் 65 பொரிக்கும் போது எண்ணெய் வந்து எப்பவுமே கொஞ்சம் வந்து அதிகமா இருக்கணும். ஏன்னா நம்ம போடுற சிக்கன் வந்து ஃபுல்லாகவே எண்ணெயில் மூழ்கினாதான் நமக்கு ஓரளவுக்கு சட்டியில் ஒட்டாமல் நமக்கு சிக்கனும் நல்லா குக் ஆகி வரும். அதனால நான் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தான் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம எண்ணெய் சூடாயிடுச்சான்னு பார்த்துப்போம். இப்போது நம்ம சிக்கன் 65 வந்து எண்ணெய் சூடாக இருக்கும்போது போட்டால் தான் மசாலா பிரியாது. இப்போ எண்ணெய் நமக்கு நல்லா சூடாயிடுச்சு. இப்போ வந்து நம்ம சிக்கனை வந்து பொரிக்கிறதுக்கு ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். நம்ம போட்டுட்டு வந்து உடனே இதை வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி நம்ம திருப்பி விடவோ கிளறவோ கூடாது. இல்லைனா வந்து நமக்கு மசாலா வந்து அந்த சட்டியிலேயே ஒட்டிக்கும். கொஞ்ச நேரம் அதுவே குக் ஆகி மேலே வரும். நம்ம கொஞ்ச நேரம் வந்து அதை அப்படியே எண்ணெயில் வந்து பொரிய விட்டுரும். கொஞ்சம் லைட்டாக ஃப்ளேமை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. நம்ம போடும்போது ஃப்ளேம் அதிகமாக இருக்கணும். குக் ஆகும்போது கொஞ்சம் சிம்மில் வச்சு குக் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கே தெரியும் நமக்கு போட்டப்போ அந்த இருந்ததை விட ஓரளவுக்கு குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து லைட்டாக இதை திருப்பி விட்டுக்கலாம். இப்போ வந்து சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சு. அந்த கொதிக்கிறதும் கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கிடுச்சு. நம்ம இப்போ வந்து சிக்கனை எடுத்துப்போம். பாருங்கள் சூப்பராக வந்துடுச்சு. நமக்கு எண்ணெயிலையும் கொஞ்சம் கூட மசாலா பிரியவே இல்லை. எதுவுமே ஒட்டவும் இல்லை. எண்ணெயுமே கிளியராக இருக்குது. பாருங்கள் இதே கன்சிஸ்டன்சியை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கும் இதே மாதிரி வரும். சிக்கன் 65 பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எண்ணெயில் வந்து மசாலா பிரியாமல்
செய்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெய் வந்து போடும்போது ஓரளவுக்கு நல்ல ஃப்ளேமில் இருக்கணும். அதுக்கப்புறம் அது குக் ஆகும்போது ஒரு மிதமான சூட்டில் நம்ம குக் பண்ணால் தான் மேலே உள்ள லேயர் வந்து கருகாமல் நமக்கு நல்லா குக் ஆகி வரும். அதே மாதிரி நம்ம திருப்பும்போது பெரிய கரண்டியை வச்சு திருப்பும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா சின்ன ஸ்பூன் மாதிரி எடுத்துக்கிட்டு ஒரு பீஸாக கொஞ்சம் அதில் லைட்டாக திருப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பொறிச்சிங்கன்னா உங்களுக்கு எரர் வராமல் நடக்கும். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் கரெக்டாக வரும். 65 சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க, பார்க்கவே செம்மையாக இருக்குது. நம்ம எந்த கலரும் யூஸ் பண்ணதோ ஆனாலுமே நல்லா ரெட்டாக வந்துருக்கு. இப்போ சாப்பிட்டு பார்ப்போம். ஸ்மெல்லே சூப்பராக இருக்குது, நான் சமைக்கும் போதே சாப்பிட்டேன். சூப்பராக வந்துருக்குங்க டேஸ்ட். நீங்களும் ஒரு வாட்டி உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா புட்டாஞ்சோறு சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.